எங்க சார் எதுக்குமே அவன் சரிப்பட்டு வர மாட்டேங்கறான் சோஷியல் சர்வீஸ் தான் வாழ்க்கைன்ற கவ உங்க புள்ள கலிவரதன் உங்களோட ரத்தம் நாம தான் அவனை மாத்தணும் பொறுப்பு கொடுத்துட்டா அவன் தானா உங்க பக்கம் நிக்க போறான் அத விட்டுட்டு அவனை ஃபாரின் அனுப்புறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரி இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா தி ப்ராப்ளம் will be keep on rising புரியுது சார் அண்ணா எப்படி இந்த பொறுப்பு அவன் கையில குடுக்குறதுன்னு தான் தெரியல ஃபாரினுக்கு அனுப்பவே கடைசில அவன எமோஷனல் பிளாக்மெயில் தான் பண்ண வேண்டியிருந்தது எல்லாமே தப்பு தப்பா பண்ணிருக்கீங்க கலிவரதன் நீங்க போற பாதைக்கு அவன் வரணும் அப்படி வரணும்னா அவன் தலையில பொறுப்பு சுமத்தணும் பொறுப்பு சுமத்துறதுனா அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் கலிவரதன் முதல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு குடும்பத்துக்குள்ள கமிட் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் மெல்ல பிசினஸ் குள்ள கொண்டு வாங்க அப்படி வந்துட்டா இந்த சமூக சேவை மத்த கன்றாவிக்கெல்லாம் அவனுக்கு நேரம் இருக்காது மைண்டும் போகாது ஆக அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்க பையனோட கல்யாணம் தான் கரெக்ட்டா சொன்னீங்கண்ணா நானும் அத தான் நினைச்சேன் நேத்து கூட தெருக்கிட்ட இத பத்தி தான் பேசினேன் அவனும் பிடி கொடுக்க மாட்டேங்கறான் இவர் கிட்ட சொன்னா எப்படி எடுத்து பாறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க என்னத்துக்கு யோசிக்கணும் காலா காலத்துல பண்ண வேண்டியத பண்ணாதானே நம்ம புள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க வந்ததுல நல்ல விஷயம் நடக்குதுண்ணா இப்பவே பேசிடலாமே நீங்க என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டப்பவே நான் வரேன் சொன்னல்ல அதுக்கு காரணம் இருக்கு கலிவரதன் அது திருவோட கல்யாணம் தான் அப்படியா என்னண்ணா சொல்றீங்க எப்பவுமே நம்ம அனன்யாவுக்கு திருமேல ஒரு பைத்தியம் எனக்கு திருனா ரொம்ப பிடிக்கும் அவனையே ஏன் எனக்கு பேச கூடாதுன்னு அவ தான் சொன்னான் அட அவ மனசுக்குள்ள இது வேற இருக்கா எங்களுக்கு ஒரே பொண்ணு அவ ஆசைய நாங்க ஏன் மறுக்கணும் சரி ஆசைப்பட்டுடா வழக்கமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து தான் பொண்ணு கேட்டு வருவாங்க இந்த விஷயத்துல நாமே கௌரவம் பார்க்கணும் அதான் புறப்பட்டு வந்துட்டோம் அண்ணா இத நாங்க எதிர்பார்க்கவே இல்ல உங்க ஸ்டேட்டஸ் என்ன எங்க ஸ்டேட்டஸ் என்ன ஏன் புள்ளைக்கு அனன்யாவா பெரிய அதிர்ஷ்டம் அண்ணா என்னங்க ஏன் பேசாம இருக்கீங்க என்ன சொல்றதுனே தெரியல சார் இதெல்லாம் என்னோட பாக்கியம் இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல சார் ரொம்ப நன்றி சார் அட थैंक यू உட்காருங்க முதல்ல ரெண்டு பேரும் உட்காருங்க ஏன் இப்படி எக்ஸைட் ஆறீங்க உட்காருங்க கலிவர்தான் வசந்தி உட்காருமா அனன்யா ஏ மருமகள வந்தா அதை விட வேற என்ன அதிர்ஷ்டம் இருக்கு சின்னதுல இருந்து ஆன்ட்டி ஆன்ட்டினு அவ்வளவு பாசமா இருப்பா திருமேலயே ஒரு அட்டாச்மென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அனன்யா ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அவ வந்திருந்தா நான் அப்படியே அள்ளி எடுத்து கொஞ்சிருப்பேனே ரொம்ப சந்தோஷம் அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாவி இன்னும் இப்படி தான் சுத்துறியா சென்ட் பண்ற இத பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்பறியா இல்லையான்னு பாப்போம் நான் சொன்னா நம்பலல ஹலோ ஹலோ நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல இங்க வலசர வாக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்குல்ல ஆமா அங்க தான் நான் இருக்கேன் உடனே நீங்க இங்க வாங்க
நான் சுகாஸ்னிய பத்தி தப்பா சொன்னப்ப நீங்க நம்பலல? இப்ப அவ அவளோட பாய் ஃப்ரெண்டோட உள்ள போயிருக்கா. அவங்க பழகுறத பார்த்தாலே அவள பத்தி நல்லா புரியும். அவங்க எவ்ளோ டீப்பா போவாங்கன்னு நான் சொன்னது உண்மையா இல்ல நீங்க நம்புறது உண்மையான இந்த நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன சாம்பிள் அனுப்பி வச்சிருக்கேன். அத பார்த்துட்டு உடனே கிளம்பி வாங்க. நான் ரெஸ்டாரன்ட் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோக்கு ப்ளூ டிக் காட்டுது. அப்படினா பார்த்துட்டான். ஆனா இன்னும் அந்த மங்கு நீங்க வராம என்ன பண்றான்? இதுங்க ஆட்டத்தெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வந்து நிக்க போறான். அப்படி மூஞ்சிலே பிராண்டி வைக்கணும். இவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வெயில காய வேண்டியிருக்கு. மங்குனி மங்குனி. ஹலோ, என்னாச்சு? எதுக்கு இன்னும் வரல? எவ்வளவு நேரம் ஆகுது? வந்தவங்க கொஞ்சி கொலாவிட்டு வெளியிலேயே போயிடுவாங்க போல இருக்கு. உன்னோட வாழ்க்கைக்காக நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். ஏதாவது புரியதா உனக்கு? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் ரெஸ்டாரன்ட் உள்ள வாங்க. உள்ளயா? நீங்க ஏற்கனவே வந்துட்டீங்களா? வேற வழியா வந்துட்டீங்களா? நான் தான் தெரியாம வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோ உள்ள வர. அவ என்ன பண்றா, எப்படி பட்டவன இப்ப உங்களுக்கு காட்ற. உள்ள எங்க இருக்கீங்க? நீங்க நேரா உள்ள வாங்க. ம், சரி. கண்மணி வாங்க. வாங்க உட்காருங்க. ஓ, இவங்களா? வாங்க உட்காருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. வாங்க உட்காருங்க. இப்பதான் மூணு பேரும் ஜூஸ் சாப்பிடுறோம். உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணவா? உட்காருங்க கண்மணி, ஏதாவது சாப்பிடலாம். சாப்பிடவா வந்திருக்கேன். முன்னாடியே வந்துட்டீங்களா நீங்க? இவங்க கூட சாப்பிட்டதா எனக்கு கால் பண்ணீங்களா? நான் தான் பைத்திய மாதிரி வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா? கண்மணி, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. இவங்க வரதுக்கு முன்னாடியே நான் இங்க தான் இருக்கேன். இவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சுங்க? என்ன நடக்குதுங்க? உங்களுக்கு தெரியாது சுகாசனி, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வரதை இவங்க பாத்துட்டாங்க. விஷயம் தெரியாம தப்பா புரிஞ்சுகிட்டு எனக்கு வீடியோ எடுத்தாங்க. நீங்க சொல்லி தான் முன்னாடியே இங்க வந்தேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாவா உங்களுக்கு தெரியாத இல்ல? அதான். அப்படியா? அதுக்காக எதுக்கு இந்த வீடியோலாம்? சொல்றேன் கண்மணி, இவங்க ரொம்ப ஜெனூன். இதுக்கு முன்னாடியே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. இவரை மட்டும் தான் இன்ட்ரோ பண்ணல. சரி, இவரையும் இன்ட்ரோ பண்ணிட்டு என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதான் இவங்க வரதுக்கு முன்னாடியே இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் இன்ட்ரோ பண்ணாங்க. இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஹாய், ஐ அம் பிரவீன். எவ்வளவு ஜாலியா இருக்காங்க தெரியுமா? ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம சோஷியலா பழகுறாங்க. திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க வீடியோ அமிச்சிங்க. அந்த வீடியோலயும் எதுவும் தப்பா இல்ல. சரி, உங்களுக்கு நேர்ல புரிய வச்சிடலாம் தான் உங்களை உள்ள வர சொன்னேன். கண்மணி, இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு பேசுறதும் சிரிக்கிறதும் இவங்களுக்குள்ள சகஜம். இதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்க வேண்டாம். எனக்கு புரியலங்க செலியன். இவங்க என்ன பண்றாங்க? எங்களை வாட்ச் பண்றாங்களா? தப்பா சொல்றாங்களா? எதுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பணும்? இவங்க யாரு?
எதுக்காக உங்க पर्सनल லைஃப்ல தலையிடணும் சார் சார் டென்ஷன் ஆகாதீங்க இவங்க என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வெல் விஷர் ரொம்ப நல்ல பொண்ணு ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு வீடியோ அம்ச்சிட்டாங்க மத்தபடி உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்ல நீங்க கோவப்படாதீங்க இல்லங்க இது டூ மச் ஒருத்தர ஃபாலோ பண்றது கண்காணிக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா இதெங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல சுகா வாட் இஸ் திஸ் பிரவீன் ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத இவனுக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தி அதான் கோவப்படுறான் எனக்கு எந்த கோவமும் இல்ல சரியன் ரொம்ப தேங்க்ஸ் சுகாசனி எனக்கு சட்டன ஒன்னு தோணுது உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததோ நோ 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 கவலைப்படாதீங்க அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒருவேளை ஒன் சைடு அவங்க உங்களை லவ் பண்ணிருந்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இந்த கல்யாணத்துக்காக விட்டு கொடுத்திருந்தாலும் சரி என்ன பொறுத்த அளவுல உங்களை பிடிச்சு போய்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன் ஹே நடிக்காதடி உன்ன பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா கண்மணி மரியாதை முக்கியம் அவங்க எவ்வளவு கௌரவமா மரியாதையா பேசுறாங்க முட்டாள்தனமா பேசிய போறீங்க அமைதியா இருங்க இப்படி நீங்க நடந்துப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்மணி எனக்கு புரியலங்க சரியன் உங்க மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கறாங்களேன்னு பாசிட்டிவா பார்க்கறதா இல்ல நானும் நீங்களும் சேந்திர கூடாதுன்னு நினைக்கறாங்களோன்னு நெகட்டிவா பார்க்கறதா எனக்கு புரியல அட நீங்க சங்கடப்படாதீங்க சுகாசினி எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல இவங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்தா ஜஸ்ட் கோ அஹெட் உங்க ரெண்டு பேருக்கும் பொடிச்சு போய் சேர்ந்து வாழ நினைச்சா நான் நிச்சயமா தடையா இருக்க மாட்டேன் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சங்கடப்படாதீங்க சரியன் நிச்சயம் தானே ஆயிருக்கு கல்யாணம் ஆகலையே எங்க அப்பா அம்மா கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் உங்க அம்மா கிட்ட கூட உங்க ரெண்டு பேருக்காக நான் பேசுறேன் எனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அட என்னங்க நீங்க எவ்வளவு பக்குவமா பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க பாத்தீங்களா கண்மணி நீங்க இவங்கள பத்தி தப்பா பேசுறீங்க ஆனா இவங்க எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கங்க இப்பவாவது இவங்க நல்ல மனசு தெரியதா உங்களுக்கு இல்ல நான் நம்ப மாட்டேன் எல்லாம் நடிப்பு வேஷம் உங்களுக்கு இவள பத்தி தெரியாது இவ எப்படி எல்லாம் பேசுனானு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏற்கனவே மீட் பண்ணி நல்ல விதமா பேசுன அப்போ எவ்வளவு திமிரா பேசுனானு தெரியுமா ஷட் அப் கண்மணி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியன் என்ன இதெல்லாம் அங்க உங்களுக்காக தான பேசுறாங்க அட நீங்க இருங்க இனிமேல பொறுமையா இருக்க முடியாது இத்தனை நாள் நீங்க மேல இருக்கிற அக்கறையில பேசுறீங்கன்னு நினைச்சேன் இப்பதான் அத பொய்யின் புரிஞ்சுகிட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச நான் அலோ பண்ண மாட்டேன் ஜாக்கிரத சரி விடுங்க பப்ளிக்ல இந்த மாதிரி அவங்கள திட்டாதீங்க என்ன இருந்தாலும் அவங்களும் என்ன மாதிரி பொண்ணு தானே எவ்வளவு ஹர்ட் ஆகுறாங்க பாருங்க கண்மணி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு டீசன்ட்டா பேசுறாங்க பாருங்க தயவு செஞ்சு உங்க மனசை மாத்திக்கங்க ப்ளீஸ் கண்மணி கண்மணி எப்படி பிளான் பண்ண பார்த்தல ஏன்கிட்டயே நேர்ல வந்து பேசினவ அடுத்து என்ன பண்ணுவான்னு என்னால கெஸ் பண்ண முடியாதா சூப்பர் சுகா உன்னை பீட் பண்ண யாரால முடியும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரவீன் தொடர்ந்து என்ன பத்தி போட்டு கொடுக்க முயற்சி பண்ணுவானுதான் இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணப்போ அவ பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் அதான் பிளான் பண்ண அது எப்படி இந்த ரெஸ்டாரன்ட் வழியா தான் வருவான்னு உனக்கு கரெக்டா தெரிஞ்சது எல்லாம் பிளான் தான் அதனால தான் உன்னை மெதுவா பைக் ஓட்டிட்டு வர சொன்னேன் அவ கண்ணில் படுற மாதிரி அவளை கிராஸ் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள விட சொன்னேன் என்ன பார்த்ததும் அவ எலும்ப பார்த்த நாய் மாதிரி என் பின்னாடியே வருவான்னு எனக்கு தெரியும் அவ காதுல விழற மாதிரி உன்னை ஒரு மாதிரி அதுக்கு தான் பேச சொன்னேன்
அவ வீடியோ எடுக்கறானே தெரிஞ்சதா டீசன்ட்டா உன் கைய புடிச்சிட்டு நடந்து வந்தேன். அந்த மாக்கானையோ அதுக்கு தான் இங்க வர சொன்னேன். பிளான் எப்படி வர்க் அவுட் ஆச்சுன்னு பார்த்தல? மூக்கு கொடிஞ்சு போய் அவமானப்பட்ட அசிங்கப்பட்டு எப்படி ஓடுனான்னு பார்த்தல? சூப்பர் சுகா. சம்ம கலக்கலக்கறேன். நோ சான்ஸ். சரி சரி. அவன் திரும்பி வருவான். நம்ம உட்கார்ந்து இதை பேசிட்டு போ. கண்மணி. இல்ல. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஆனந்தி அம்மா, எல்லாரும் சாப்பிட வரதுக்குள்ள ஒரு பிடி சோறு எடுத்து அதுல நெய் பருப்பு விட்டு அத நல்லா பிசைஞ்சு பின்னாடி காக்காக்கி வச்சிட்டு வந்திரு. ஆ ஓகே சரிம்மா. Hi. Hi Anu. Hey, hi Ananya. How are you? I'm good. How are you? Yeah, I'm too good. Hi Aunty. Hey. Nallaru. செல்லம், உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டுட்டு வர போறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க கூட இருக்க போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆண்டி. அனன்யா, நீ எங்க கூட இருக்க போறத நினைச்சா இல்ல திருவண்ணா கூட இருக்க போறத நினைச்சா? ஊரா பேசாம இரு. அது சரி, எல்லாரும் இருக்கீங்க, திரு எங்க? ஆப்ல ஏதோ சோஷியல் சர்வீஸ்க்காக ஏற்காடு போயிருக்காரா அனன்யா? அதா Facebook அப்டேட்ஸ் கூட இல்லையா? வந்துருவான் மூஞ்ச உடனே வாடி போகுது. சரிமா, நீ என்ன ஜூஸ் சாப்பிடுற? எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல ஆண்டி, நல்ல பசியில இருக்கேன், நேரடியா லஞ்சே சாப்பிடலாம். சாப்பிடலாமே. அண்ணே நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க. மாமா மாமா. எல்லாம் ரெடியா இருக்கலமா? சரி. இதுதான் ஆனந்தி, எங்க வீட்டு மெய்டு. ஆனா எங்க பொண்ணு மாதிரின்னு சொல்லலாம். பிரம்மாதமா சமைப்பா. இவ சமையல் தான் இன்னைக்கு. நீங்க உட்காருங்க. என்ன அனன்யா, முகம் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. திரு இல்லனா எங்க போட போறான்? கல்யாணத்துக்கு அப்புறம் கூடியதானே இருக்க போறான். அப்புறம் என்ன அனு? முன்ன மாதிரினா பரவாயில்ல, இப்போ உன் அண்ணனை கட்டிக்க போறவ. இன்னும் என்ன நீவான்லாம் பேசிக்கிட்டு? ஆண்டி, சின்ன வயசுல இருந்தே நாங்க மூணு பேரும் நீவா போன்னு பேசி பழகியாச்சு. நினைச்சாலும் மாத்துறது கஷ்டம். இனிமே திருவை என்னால வாங்க போங்கன்னு கூப்பிட முடியுமானே தெரியல. வாடா போடான்னு பேசியே இத்தனை வருஷம் பழகியாச்சு. அதனால என்னமா, நீ எப்படி வேணா கூப்பிடு, அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். சரி, நீங்க இந்த ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜா வந்துட்டீங்க. பக்கத்து ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் வந்துட்டா நீங்க அங்க போக வேண்டியிருக்குமா? நிச்சயமா, சவுத் முழுக்க இங்க கண்ட்ரோலுக்கு வந்தாகணும்ல, அதுக்காக தான் தீவிரமா உழைச்சுக்கிட்டு இருக்கோம். நிஜமாவே நல்லா இருக்கா? அது வந்து
வேற प्रिपरेशनல இருக்கிறதுனால நல்லா இருக்கற மாதிரி தான் தோணுச்சுமா. சாப்பாடு விஷயத்துல எப்பவுமே நீ சொல்றது சரியா இருக்கும். மா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா சமைக்க கத்துக்கமா. ஓகே சார். நல்லதா சமைப்பா. அனந்தி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்தேன். சரி நீங்க குடிங்க. அனன்யா அந்த வேலக்காரிய பார்த்ததும் மூஞ்சே மாறி போயிடுச்சு. நான் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். பாத்துட்டியா? கவனிக்காம இருப்பனா எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. அம்மா அவளுக்கு ஓவரா இடம் கொடுப்பாங்க. தனியா அவளை சமாளிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ நீ வந்துட்ட. எனக்கு இது போதும். என்ன பண்றா? ஓவர் திமிரு. நீ கூட இருக்கல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை படுத்து எடுத்துடலாம். எனக்கு அது போதும். நான் பாத்துக்கிறேன் விடு. என்ன வேணாலும் பண்ணு. ஐ வில் சப்போர்ட் யூ. அவளை இன்சல்ட் பண்ணணும் அழ வைக்கணும். எனக்கு அதான் முக்கியம். இந்த ஸ்டேட்டோட நிலவரத்தலாம் பாத்துட்டீங்களா? இன்னரே நீங்க பார்த்து முடிச்சிடுவீங்களா? பார்த்தா தெரியுமே. அதுக்காக தான உங்களை மேல் இடத்துல இருந்து இங்க வர வச்சிருக்காங்க. ஏய் டவல் கொண்டு வா. நல்லா சாப்பிடுமா? எனக்கு போதும். உங்களுக்கு வேண்டியது வெச்சுக்கங்க. ஓகே சரிமா. கீழ சாம்பார் செந்திருக்கு பாரு, அத க்ளீன் பண்ணு. இங்கேயும் க்ளீன் பண்ணு. நல்ல தொட. என்ன யோசிக்கிறேன் சீக்கிரம். இது ஸ்டார்டிங் தான். போக போக பாரு. மேட்ச் செம்ம த்ரில்லிங்கா போகும். யாரு கிட்ட? இந்த அனன்யா கிட்டயா? என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. இவங்களா மேரேஜ் பத்தி பேசிக்கிறாங்க. நிச்சயம் தெருவில் கட்டிக்கவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். ஏ மாமா, இந்த மாப்பிள்ளை பையன் கவர்மெண்ட்ல வேலை செய்றான்னு சொன்னீங்க. ஆமாப்பா, அந்த செண்பகத்தோட பையன் ஆபீஸ் அசிஸ்டெண்டா வர்க் பண்றான். அவனுக்கு என்னப்போ அந்த ஏற்பாடு? என்னாச்சு? என்னத்த சொல்ல, திடீர்னு போன் பண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டா. நாங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். நான் தான் பாத்துக்கறேன்னு சொன்னல்ல, அப்புறம் எதுக்காக மாமா தள்ளி போட்டுக்கிட்டு? சொன்னப்பா. ஆனா இல்லக்கா, நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கே பொண்ணு பக்கம் வர சொல்லுங்க. முடிஞ்சா இன்னைக்கே கல்யாண தேதிய முடிவு பண்ணிரலாம். ஏய் செலியா, என்னாச்சுப்பா? திடீர்னு வர்ற, உடனே கல்யாணம் பண்ணுங்கன்னு குதிக்கிற, என்ன விஷயம்? என்னாச்சுப்பா உனக்கு? ஐயோ மாமா, நான் சும்மாவே இருந்தா நீங்க இன்னும் டியிலே பண்ணிட்டே போவீங்க. கல்யாண விஷயத்தலாம் ஆரப்பட கூடாது மாமா. இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு. முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி பேசுங்க. அவங்க பொண்ணு பக்கம் வர முடியுமான்னு கேளுங்க. அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி பேசுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, எதுக்குப்பா இப்படி அவசரப்படுற? கண்மணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, சரி. ஆனா நின்ன நிலைமையில உடனே கல்யாணத்தை முடிக்கணும்னு குதிக்கிறது சரியில்லப்பா. நான் சொல்லிட்டேதான் இருந்தேன், நீங்க தான் கண்டுக்கல. பாவம் அம்மா கண்மணி, கல்யாண வயசும் தாண்ட போகுது. இப்ப நீங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போன் பண்ணி பேச போறீங்களா இல்லையா? சரியா, அவங்கள விடு, வாங்கன்னா வர போறாங்க. ஆனா இதுக்கு கண்மணி ஒத்துக்கணுமே. என்னாச்சு? ஒவ்வொரு தடவையும் பொண்ணு பார்க்க வராங்கங்கற பேச்ச ஆரம்பிச்சாலே போதும், எரிஞ்சு உளறாப்பா. இப்ப திடீர்னு போன போட்டு புறப்பட்டு வா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னா அவ வருவாளா? அவ இல்லாம தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை வர சொல்ல முடியுமா? சொல்லு. அவ்வளவுதானே, கர்மணி கிட்ட நான் பேசுறேன்.
நேரத்துக்கு கண்மணி அங்க இருக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. மாப்பிள வீட்டுக்கு போன் பண்ணி பேசுங்க. ஆ சரளா, அந்த செண்பகத்தோட நம்பரை சொல்லு. 9797. இன்னும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது பாக்கி இருக்கா? இப்ப எதுக்கு போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் நல்ல விஷயம் தாங்க. நீ எனக்கு நல்ல விஷயம் சொல்ல போறியா? ஜோக் அடிக்காத. கண்மணி சொன்னா கேளுங்க. இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. உங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க சொன்னாங்க. கிணத்துலயோ கடல்லயோ தள்ளி விட்டு என்ன கொலை பண்ண முடியல. அதுக்கு பதிலா கல்யாணத்துல தள்ளி விட்டு என்ன கொலை பண்ண போறீங்களா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு? உங்க வாழ்க்கையில கெட்டது நடந்துட கூடாதுன்னு நான் பாடுபடுறேன். பதிலுக்கு என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டிட்டீங்க. இப்போ என்னோட வாழ்க்கையில எது நடந்தாலும் உங்களுக்கு என்ன? பொறுமையா பேசுங்க கண்மணி. இத நான் ஏற்பாடு பண்ணல. உங்க அப்பா அம்மா பாத்துக்கிற மாப்ள அவங்க என்ன சொல்ல சொன்னங்களோ அத தான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப உங்க வேலைய பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. இதல தலையிடாதீங்க. நான் தலையிடுவேங்க. உங்களுக்கு என் மேல எந்த ஆசையும் இல்ல இல்ல. நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த தடங்களும் இல்ல இல்ல. என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீங்க சுகாசனை பத்தி எதுவும் தப்பா பேசல இல்ல. குறுக்கு வழியில என் கல்யாணத்தை தடுக்க நீங்க முயற்சி பண்ணல இல்ல. அப்படி உன் கழுத்தை கடிச்சு துப்பிடுவேன். இப்படி அநியாயமா பேசுறியே உன் நாக்கே அழுகி போயிடும். அதெல்லாம் போயினா கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? பாவி பாவி படு பாவி. இப்படி நாக்கு கூசாம பேசுறியே உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கண்மணி அப்பனா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. இல்லனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க? நாளை தினமா அடிச்சு சொல்லுவேன். சாகடிக்காதீங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த பொய்ய நான் நம்ப மாட்டேன். உங்க மனசுல நான் இல்லனா எதுக்காக நீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டீங்க? நீங்க யார வேணா கட்டிக்கோங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனா நல்லா இருக்கணும், அதுக்காக தான் பாடுபடுறேன். நீங்க நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்பனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எதுக்காக சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது உண்மைனா பொண்ணு பாக்குற விஷயத்துக்கு எந்த தயக்கம் இல்லாம நீங்க வந்தாகணும், கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். இல்லனா இல்லனா என் கல்யாணத்தை கெடுத்து எனக்கு கட்டிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் நீங்க சுகாசனையை தப்பா பேசுனீங்க. நான் எங்கனால வந்து சொல்லுவேங்க. என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆமா பிளாக்மெயில் தான். நான் இந்த பொண்ணு பாக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னா அந்த சுஹாசினி பத்தி நான் சொன்னதெல்லாம் நம்புவீங்களா? அது வேற விஷயங்க, அத விட்டு தள்ளுங்க. முதல்ல உங்க மனசுல எந்த தப்பான நோக்கமும் இல்லன்னு நிரூபிங்க. என் மேல ஆசை இல்லன்னு நிரூபிங்க. கெட்ட நோக்கத்தோட என் கல்யாணத்தை கெடுக்கலன்னு நிரூபிங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? உண்டா இல்லையா சொல்லுங்க. இந்த பொண்ணு பக்கற விஷயத்துக்கு நீங்க சம்மதம் சொன்னீங்கன்னா உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னு நான் நம்புவேன். இல்ல கெட்ட நோக்கத்துக்காக என்ன பழிவாங்க பாக்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். ரெண்டுல ஒன்னு தெரிஞ்சாகணும். இப்ப என்ன பொண்ணு பார்க்க வரப்ப நான் அங்க இருக்கணும் அவ்வளவுதானே? நான் வரேன் போதுமா? இது போதுங்க. 4:30க்குலாம் வீட்டுக்கு வந்து சேருங்க. நான் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரளா சொல்லு என்னென்ன வாங்கணும் அத முதல்ல சொல்லு. வாங்க நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துறேன். மலரு அப்பா கூட நீ கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்க. எல்லாம் கண்மணி நல்லதுக்காக தான் பண்றேன். எனக்கு நல்லது பண்றேன்னு கண்மணி தப்பா நடந்துக்கிறத நிறுத்தணும். யாரும் அவங்க தப்பா பேசிடக்கூடாது. அதுக்குதான் எத்தனை ஏற்பாடு.
ஆண்டவா எல்லாமே நல்லபடியா நடக்க நீதான்பா உதவி பண்ணணும். அனு தெருவ பார்த்துட்டு தான் நான் கிளம்பலாம்னு இருக்கேன். ஆனா இன்னும் வராம இருக்கானே. நீ வரேன்னு சொல்லிருக்கான்ல. வந்துருவா விடு, சாயந்திரம் வந்துருவா. கால் பண்ணிக்கிட்டே இருக்க அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவான். டிரைவ் பண்ணிட்டு இருப்பான், அதனால தான் போன் எடுக்காம இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? கும்பலமா ஜூஸ் வேணும்னு சொன்ன இன்னும் வரல. ஏய் ஜூஸ் வேணும்னு சொல்லிருக்காங்க, இன்னும் கொண்டு வரல. இதோ ஐஸ் கியூப் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் வா. ஜூஸ். ஏய் நில்லு, இது எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ போணும். ஐயா ஒரே புளிப்பு, என்ன ஜூஸ் போட்டிருக்க, கேவலமா இருக்கு. நல்லா இருக்குதா எல்லாரும் சொல்லுவாங்க. உன் சாப்பாடு கூட தான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா கன்றாவியா இருந்துச்சு. இது அதை விட கேவலம். இந்தா குடிச்சு பாரு. குடி, உனக்கு சூப்பரா இருந்தா நீயே சொல்லு. எச்சி பண்ணிட்டேன்னு யோசிக்கிறான் அண்ணியா. எங்களை மாதிரி பணக்காரங்களோட எச்சி டேஸ்டா இருக்கும், குடிச்சு பாரு. இல்ல எனக்கு வேணாம். ஏன் தன்மான இடிக்குதா? என்ன திமிர் இருந்தா ஏன் கிட்டே தகராறு பண்ணுவேன்? எனக்கே பிச்சை போட்டவ தானே நீ. இப்ப நேரா ஏன் கிட்டே வந்து நிக்கிற பாத்தியா? அவ சின்ன பொண்ணுனதும் அவளை ஏறி மிதிச்சு டார்ச்சர் பண்ணியாமே. சூடா காஃபியை என் மூஞ்சில ஊத்திட்டான் அண்ணியா. போய் பேசாத, நீ என் மேல காஃபியை ஊத்துன, நான் தடுத்தேன், அவ்வளவுதான். ஓ, அந்த அளவுக்கு நீ புத்திசாலியா? அவகிட்ட உன் திமிரு நடக்கலாம், ஆனா என் கிட்ட வேலைக்காகாது. இனி நீ என் கண்ணெதிரில தான் இருக்க போற. இந்த வீட்டு மருமகளா நான் தான் வரப்போறேன், உன்னை ஆட்டி வைக்கிறேன் டி. வெளிய நீ அனன்யா வாசிங்கப்படுத்திட்டேன்னு சொன்னதும் நான் டென்ஷன் ஆயிட்டேன். அனன்யாதான் சொன்னா வெளியெல்லாம் துரத்த வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும், கண்ணெதிரிலே வச்சு செய்யலான்னு. அதுக்குதான் நானும் ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். உன் ஆட்டி வைக்கதான் அனன்யா வந்திருக்கா, செத்துடி நீ. என்கிட்ட நீயா வந்து சிக்கிருக்க. இந்தா குடி. ஒழுங்கு மரியாதையா குடிடின்னு சொன்னேன், என்னடி பாக்குற? குடிடி குடி. குடி. ஏய் குடிடி, ஒழுங்கா குடி. ஏய் மரியாதையா குடி. குடிங்கிறல்ல ஆனந்தி. அம்மா, இந்த அம்மாக்கு நேரம் கிளம்ப தெரியாது. என்னமா வேணும்? நெய் எங்க வச்சிருக்கமா? இங்க இருக்குமா? என்ன பண்ணுன்னு சொல்லுங்கம்மா, நான் பண்ணித்தரேன். வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது, தெரு வரும்போது ஸ்வீட் பண்ணி வச்சு அவங்க கிட்ட பேசலாம்னு பாக்குறேன். குடுங்கம்மா, நான் பண்றேன். இல்லம்மா, என் கையால ஸ்வீட் பண்ணி அவனுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன், நீ கூட மாட உதவி மட்டும் பண்ண. ஆனந்தி, என் மருமக எப்படி இருக்கான்னு பாத்தியா? தெருவுக்கும் அவளுக்கும் பொருத்தம் கரெக்டா இருக்கும்ல? நீங்க பார்த்தா பொருத்தமாதமா இருக்கும். காலையில சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா நீ உள்ள வந்த, அப்பலேந்து நல்ல காரியமா நடக்குது, ரெண்டு பக்கத்திலயும் ரொம்ப சந்தோஷம். தெரு வந்து ஓகே பண்ணிட்டான்னா பிரச்சனை முடிஞ்சிடும், கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரியும், அவர் மனசுல நான் தான் இருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த கல்யாணத்தால திருவை ஃபாரின்க்கு கூட அனுப்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் புள்ள என் பக்கத்திலேயே இருப்பான், அதுவும் நல்லதுக்கு தானே? என்ன சொல்ற? ஆமாமா, எல்லாம் நல்லதுக்கு தான். சாப்பாடு விஷயத்துல அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக கோவிச்சுக்காதம்மா, உண்மையிலே நல்லா இருந்தது. அனன்யாவுக்கு ஏதோ வாய்க்கு பிடிக்கல போல இருக்கு. சேச்சே, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், அதனால என்னமா? நல்ல பொண்ணு, இந்த நல்ல குணத்துக்கு நீ நல்லா இருக்கணும்மா.
பாசனம் ரொம்ப ஓவரா இருக்கு. நீ ஊர்ல இருந்து வந்திருக்கல, அத கூட பரவால கூட. ஓகே. போ போ பரவால போ. ஹேய். ஏய். சீட்டிங் நான் ஒளிஞ்சிருக்கேன் எப்படி கண்டுபிடிச்ச? இத்ருண்டா இருக்கதுல இருந்து இதான் நீ செஞ்சிட்டு இருக்க. இது கூட நான் கெஸ் பண்ண மாட்டேனா? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். அது ஏன் எனக்கு கால் பண்ணி சொல்லல? சரி சரி ரிலாக்ஸ். என்னாச்சு இப்போ? போடா, நீ எப்பவுமே இப்படி தான். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் பாத்துக்கோ. என்கிட்ட பேசாத போ. சாரிடா செல்லம், ஃபோன் பண்ணி சொன்னது தப்பா போச்சு இல்ல? இட்ஸ் ஓகேமா. என்னமா இவ சின்ன வயசுல இருந்து எதுமே சாப்பிட்டு மாட்டா போல இருக்கு. ஒட்டர குச்சி மாதிரி இருக்கா? போடா பைந்தாங்கோலி. ஆமா வாடா. ஏய் ஆமா வாடா அதுன்னு சொல்லிட்டு இருக்காத, டென்ஷன் ஆயிடுவோம் சொல்லிட்டேன். அப்படி தாண்டா பேசுவே மரப்பள்ளி. அம்மா பாருமா, சின்ன வயசு பேர்லாம் சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்கா உன்னை. ஏய் சாரி சாரி சாரி. ஏய் ஏய் வேணா வேணா. ஏய் வேணா. ஏய் விடு விடு ப்ளீஸ். ஏய் ஏய் வேண்டா திரு ப்ளீஸ். ஏய் ஓகே ஓகே இன்னும் சொல்ல மாட்டேன். ஏய் சாரி 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 ப்ளீஸ் 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 வேண்டா. ஏய் விடு. ஏய் திரு திரு ப்ளீஸ் வேண்டாம். ஏய் சாரி சாரி. ஏய் இனிமே சொல்ல மாட்டேன், கிண்டல் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். ஏய் ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் இதெல்லாம் ஓவர்டா, விடு. என்ன விடுறா? சும்மா தான் பார்த்த, எவ்வளவு தூரம் ஓடுறேனே. வா விடு பாப்போ. என்ன இந்த வயசுல விளையாட்டு உனக்கு? சரி ஓகே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போறே. நீ Facebookல போட்றவள வச்சுக்கத. போன் குடு. நீ முடியாது போ. ஏய் நில்லு குடு. ஆனந்தி அம்மா, திருக்கு ஒரு காபி குடுத்துறமா. ஏய் போன் குடு. போன் குடுக்க போறியல. ஏய் விடு அந்த போனை குடு. திரு சொன்ன கேளு. டேய் வேடா தானனியா, போனை குடு. ஏய் வேண்டாம், குடுக்க மாட்டேன், போ. ஏய் வா, உங்ககிட்ட இருந்து போன் வாங்கறதுல பெரிய டார்ச்சர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஆனந்தி. அறிவில்ல உனக்கு, தூரமா நின்னு குரல் கொடுக்க மாட்டியா? இல்ல நீங்க வெளியில இருந்தீங்க அதான். என்ன பெரிய வெளியில, என்ன படிச்சிருக்க நீ? பிளஸ் டூ தானே? அதான் மேனர்ஸ் தான் என்னன்னே தெரியல. அந்யோன்யமா இருக்கும்ல, மறைஞ்சு நிக்க தெரியாது. அம்மா தான் போய் காஃபி கொண்டு போய் கொடுக்க. எதிர்த்து பேசக்கூடாது. காஃபி கேட்டா இப்படிதான் வந்து நிப்பியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. கண்மணி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. கும்பிட்டுக்கம்மா. உட்காருமா. என்னப்பா
பொண்ண பாத்துக்கிட்டே இருக்க பொண்ண பிடிச்சிருக்குல பிடிச்சிருக்கு செண்பகம் நீ அதிர்ஷ்டக்காரி தாமா மகாலட்சுமி மாதிரி உனக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கா என் பொண்ணு அழகல மட்டும் மகாலட்சுமி இல்ல குணத்திலயும் மகாலட்சுமி அதனால தான் என் பையன் இவ்வளவு தான் கட்டிப்பேன் அடம் பிடிக்கிறான் குடு 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 சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற மணியையும் அடிச்சிடுங்க சரியா